வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல், அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிரடியான அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்திருக்கிறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். செந்தில் பாலாஜி வழக்கில் திடீர் திருப்பம், நீதிபதி அல்லியின் அதிரடி தீர்ப்பு, அமலாக்கத்துறைக்கு அள்ளி அதிரடி உத்தரவு. அதாவது பாத்தீங்கன்னா, பண பரிமாற்ற வழக்கில் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போது புழல் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார் நீதிமன்ற காவலில். இதையடுத்து அவருக்கு உடல்நிலை காரணமாக ஜாமீன் வழங்க வேண்டும், ஜாமீன் கோரிக்கை மனுவை பாத்தீங்கன்னா அதிக அளவில் அவருடைய வழக்கறிஞரும் அவர் தரப்பிலிருந்து செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து அதிகப்படி நபர்களும் முன்னேற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கில் ஒவ்வொரு துறையும் ஜாமீன் வழங்கும் பொழுதும் அமலாக்கத்துறை ஏதாவது ஒரு காரணம் வைத்து ஜாமீனை தள்ளுபடி செய்கிறார்கள். இதையடுத்து இப்போது பாத்தீங்கன்னா அள்ளி முதன்மை நீதிமன்றம் அள்ளி நீதிபதி அவர்கள் ஒரு அதிரடி தீர்ப்பை வைத்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறையின் உத்தரவையும் அதற்கான விஷயங்களையும் பதிவிட வேண்டும், முன்னுரிமையும் காமிக்க வேண்டும் என்பது போலும் ஒரு சில விஷயங்களை அள்ளி அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அதாவது செந்தில் பாலாஜி அவர்களின் உடல்நிலை குறித்து அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும், முக்கியமாக அவர்களின் உடல்நிலையின் ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நீங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் அதற்கான விஷயங்களை முன்னுரிமை வைக்க வேண்டும் என்பது போலும் அமலாக்கத்துறைக்கு அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார்கள் நம்முடைய அள்ளி நீதிபதி அவர்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் அமலாக்கத்துறை எந்த ஒரு காரணத்திற்காக செந்தில் பாலாஜி ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்பது போலவும், எந்த ஒரு காரணத்தினால் செந்தில் பாலாஜி இன்னும் பொருள் சிறையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அமலாக்கத்துறைக்கு அதிரடி உத்தரவாக நீதிபதி அள்ளி அவர்கள் விட்டிருப்பது மிகவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அமலாக்கத்துறை தரப்பிலிருந்தும் செந்தில் பாலாஜி விடுதலை பற்றியும் எந்த ஒரு முன்னுரிமையும் காமிக்காமல் இருக்கிறார்கள். அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை ஜாமீனை ரத்து செய்வதற்கும் அவர்களின் வழக்கில் முன்னுரிமை காமித்து அவரின் வாழ்நாள் முழுவதும் சிறை வைத்துக் கொள்வதற்காகவும் அதிக அளவில் முன்னுரிமை காமித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை. இது போன்ற விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறையின் அள்ளி முடிவின் காரணமாக வெள்ளிக்கிழமைக்குள் என்ன செய்ய போகிறார் என்பதை காத்திருந்து பார்ப்போம். நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையில இருந்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது அனைத்தும் செய்தி ஊடகங்களில் இருக்கக்கூடிய தகவல் தான், எந்த ஒரு தவறானதற்காகவும் போடப்பட்டதல்ல.